ஜீவஸ், வெல்கம் டு ஜீவஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேங்காய் சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போடணுங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறது 1 கப் தேங்காய். இது வந்து கிட்டத்தட்ட 1.5 முடி தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை 1/2 கப், உப்பு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு. இதில் வந்து கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் இதில் போட்டு அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன், தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய், இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன் தான். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா வரமிளகாயும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி வந்து ஒரு சின்ன சின்னதாக 3 பீஸ் எடுத்திருக்கேன். பூண்டு அதே மாதிரி 3 பல் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு தேங்காவை மிக்சி ஜாரில் போட போகிறோம். துருவி வச்சுருக்க தேங்காவை மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூட வந்து பொட்டுக்கடலை, நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். உங்கள் சாய்ஸ் தான், வர மிளகாய் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி, அது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு இன்னும் பச்சை மிளகாயும் நல்லாயிருக்கும். ஸோ போட்டிருக்க இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ, பட் இதில் 1/2 போட்டுக்குங்க. பாதி தாளிக்கிறதுக்கு போட்டுவிட்டு இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு கம்மியாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நல்லா சட்னி பாருங்கள், குறைன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ சட்னி ரெடி. இப்போ இதில் நம்ம கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு சாப்பிடலாம். சட்னி ரெடி. நீங்கள் சால்ட்டு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. மற்றபடி சட்னி ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ரொம்ப லூஸாக இல்லாமல் இருந்ததுனால் சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் என்னோடய கமெண்ட் ரிவ்யூவில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.